பிரச்சனை தொடர்பாக சொந்த சித்தப்பாவின் தலையை வெட்டி எடுத்து வாலிபர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை புதுவயல் தைக்கால் தெருவைச் சேர்ந்தவர் யூசுப் ரகுமான். இவர் புதுவயலில் கோழி இறைச்சி கடை நடத்தி வந்தார். யூசுப் ரகுமானுக்கும் இவரது அண்ணன் சகுபர் அலிக்கும் இடையே இடப்பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இந்நிலையில் சகுபர் அலியின் மகன்களான நியாஸ்கான் ரகுமான் ஆகிய இருவரும் யூசுப் ரகுமான் கடைக்கு சென்று இடப்பிரச்சினை தொடர்பாக பேசியுள்ளனர். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த நியாஸ்கான் ரகுமான் ஆகிய இருவரும் கோழி வெட்டும் கத்தியால் சித்தப்பா யூசுப் ரகுமானின் தலையை துண்டாக வெட்டி எடுத்தனர். அந்த தலையுடன் சாக்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தலையை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கடையில் கிடந்த உடலை எடுத்து காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனா்.